அவர்களுக்கும் சீனு ராமசாமி அவர்களுக்கும் சிபிராஜ் அவர்களுக்கும் வந்திருக்கும் அனைவருக்கும் பிரஸ் மீடியா தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் இனிய காலையா மாலையான்னு சொல்ல முடியல, இனிய மதிய வணக்கம். எல்லாரும் பசியில் இருப்பீங்க. கடைசி காதல் கதை அப்படின்னு டைட்டில் பார்த்தவொன்னே டைரக்டர்கிட்ட கேட்டேன், என்னப்பா இதுக்கப்புறம் யாரும் காதலிக்கவே மாட்டாங்களா, இல்லை கதையை வராதா, இல்லை உலகம் அழுகி போதா அப்படின்னு கேட்டேன். இல்லை இது அது கண்டென்ட்டு அது இருக்குது சார், அது இருக்குன்னு. அவர் வந்து மிக சிறந்த ஒரு நடிகர். ஆக்சுவலாக வந்து எனக்கு ஒரு 4-5 வருஷமாக தான் பழக்கம்ல, 4-5 வருஷமாக தான் பழக்கம். எனக்கு நிறைய கதைகள் வந்து சொல்லியிருக்காரு. கதை சொல்லும்போது அந்த கதாபாத்திரம் இப்போ பாக்கியராஜ் சார் நடிக்கிறார் சார், நான் அவரை மாதிரி ஒரு மாதிரி மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டும் அவருக்குள்ளே இருக்கார். ஸோ அது மாதிரி விவேக்னா விவேக் மாதிரியே பே சொல்வார், அதுலேயும் நமக்கு பாதி கதை பிடிச்சிரும். அதுக்கப்புறம் அவர் போனதுக்கப்புறம் யோசித்து பார்த்தா என்ன நம்ம நல்லா மயக்கிட்டாரு, இல்லை இருக்கு அப்புறம் கூப்பிட்டு இல்லை வேறு சொல்லுங்க அப்படின்னு இந்த மாதிரி நிறைய கதைகள் சொல்லியிருக்காரு. அதில் தான் எனக்கு பழக்கம். அப்புறம் என்னுடைய டிஸ்கஷன் குரூப்லேயும் இருக்கார், நல்ல மனிதர். அவர் ஏன் பேர் மாற்றிட்டு இருக்காருன்னு தெரியல. எனக்கு வைத்தீஸ்வரன் எடுத்த வந்து என்ன பேர், வித்யாதரன். வித்யாதரன், அவர் வித்யாதரனாக தான் தெரியும். இவங்க வந்தவொன்னே ஜெயசீலன் ஜீவகுமார்னு சொல்கிறாங்க, இங்கே வந்து ஆர்கேன் போட்டிருக்கு. எனக்கு வித்யாதரனாக தெரியும். அவருக்கு இன்னொரு தொழில் ஒன்று இருக்குது, அவர் ஒரு டாக்டர், அதாவது இஸ் வெட்டினரி டாக்டர், ரைட். ஸோ பல பல கலைகளின் மன்னன் அவர். கன்னடத்தில் போய் கன்னடம் தெரியுதோ தெரியலையோ ஏதோ ஒன்று சொல்லி அங்கே ஒரு கதை சொல்லி அங்கே ஒரு நாள் கதை ஓகே பண்ணிட்டு வந்துடுவார். சிறந்த திறமைசாலி. அவருக்கு நல்ல ஒரு காலம், அதாவது பீக்குக்கு போகிற ஒரு காலம் வரணும் அப்படின்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். வரும், எல்லாருக்கும் வரும். ஏன்னா எங்கேயோ ஒரு தேட்டரில் மூலையில் உட்காந்து ரஜினி சார் படம், கமல் சார் படம்லாம் கைத்தட்டி ரசித்து, சிவாஜி சார், ஜெமினி சார், நாகேஷ் சார் இவங்களெல்லாம் அண்ணாந்து பார்த்து ஆச்சரியப்பட்ட எனக்கு அவங்களெல்லாம் டைரக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு வரலையா. அப்புறம் பாரதி ராஜா சார் 16 வயதிலே பார்த்துட்டு அப்படி ஒரு பைத்தியமானேன். அதுக்கப்புறம் அந்த படத்தில் ஒரே ஒரு சீன் வந்திருக்கார், அவர் தான்ப்பா கதாசிரியர்னு அப்படின்லாம் சொல்லி. அவர் பாக்கியராஜ் சார் நடித்த படங்கள், அப்புறம் முந்தானம் முடித்த வரைக்கும் அது அவ்வளோ பெரிய ஃபேன் நான். அவர் கூட இப்படி ஒட்டி உட்கார அளவுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு வரலையா. என்ன சேரை எடுக்கவே போட்டிருக்காங்க, கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் அதாவது இடிச்சிட்டே உட்காந்துருந்தேன். ஸோ அந்த மாதிரி ஒரு காலம் கனிந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் வரணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். இந்த படத்தில் நடித்த ஆகாஷ், சாம்ஸ் முதல் கொண்டு அனைத்து நடிகர் நடிகைகளுக்கும், இசையமைப்பாளர் இன்றைய விழாநாயகன் இசையமைப்பாளர், அப்புறம் எடிட்டர், அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், இப்படத்தை தயாரித்தவருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் பெரிய வெற்றி அடையணும்னு நான் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.